ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம் உங்கள் நல்ல ஆசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி உலகம் உங்கள் விரல் அசைவில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம் இன்றே தரவரக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நம் நாடு விடுதலை அடைந்த பிறகான தமிழக அரசியல் வானில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் சுக்கரன் சனி உள்பட எத்தனையோ கோள்கள் கண்களில் தோன்றுகின்றன மறைகின்றன மின்னுகின்றன எரிகின்றன கருகி உருகுகின்றன பலீரென்றும் ஒளியூட்டுகின்றன அந்த வகையில் தமிழகத்தில் காங்கிரஸ் என்னும் மெகாஸ்டாரை வீழ்த்தி உருவானதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கட்சி இக்கட்சியின் வளர்ச்சிக்கு பின்னால் எத்தனை எத்தனையோ கதைகள் பல உண்டு ஆம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணக் கொண்ட கட்சியின் வளர்ச்சிக்காக தமிழகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஒவ்வொருவரால் விதை தூவப்பட்டு அந்த விதை மரமாகி பூவாகி பழமாகி விதையாகி அதே விதைகள் நாட்டின் எல்லா இடங்களிலும் ஆழமர போல வியாபித்து இருப்பதன் பின்னணியில் பலரின் வாழ்க்கை கதையும் சரித்திரங்களும் உண்டு அப்படி உருவான திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் ஆலமரத்தின் அடிவேரின் விழுதுகளில் ஒருவர்தான் துரைமுருகன் என்று சொன்னால் அது மிகையல்ல இப்போது திமுக பொருளாளராக இருக்கும் துரைமுருகன் ஜஸ்ட் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல அவர் சட்டம் படித்தவர் திமுகவில் இருந்தாலும் இந்து தர்ம நூல்களையும் வேதம் மற்றும் இஸ்லாமிய கோட்பாடுகளையும் குறித்த நூல்களை தேடிப்பிடித்து வாங்கி படித்தவர் படித்ததை நினைவில் வைத்திருப்பவர் அதை உரிய நேரத்தில் எடுத்துச் சொல்பவர் நகைச்சுவை உணர்வு மிக்கவர் மிமிக்ரி பேச்சாளரான துரைமுருகன் திமுக தலைவர் கருணாநிதிக்கு மனசாட்சியாக இருந்த மாறனுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் எதையும் திட்டமிட்டு கொள்ளாமல் மனதில் பட்டதை பளிச்சென்று பேசிவிடும் பாணியை கடைபிடிக்கும் துரைமுருகனின் வாழ்க்கை கதை கொஞ்சமல்ல நிறைய சுவாரஸ்யமானதுதான் தமிழ்நாடு மாநிலத்தில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள மேல்மயில் கிராமத்தில் ஜூலை மாதம் ஒன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் குயவர் குடும்பத்தில் பிறந்தவரான இவருக்கு அப்பா வைத்த பெயர் முருகன் பெரியாரிடமிருந்து பிரிந்த திமுகவின்பால் ஈர்ப்பு ஏற்பட்ட பிறகு தன் பெயரை மாற்றிக்கொள்ள தீர்மானித்தார் அதன்படி இவர்களின் சொந்த ஊர் என்றால் வேலூரில் உள்ள காங்குப்பம் அப்பா பெயர் துரைசாமி இரண்டையும் இனிஷியல் ஆக்கினால் இங்கிலீஷில் கே டி முருகன் என்று வந்தது அப்பா பெயரை மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் து முருகன் என்று இடக்கத்தனமாக இருந்தது அதனால் எதற்கடா வம்பு என்று துரைமுருகன் என்று இவரே பெயரை மாற்றிக்கொண்டார் இந்த துரைமுருகன் என்ற இப்போதும் ஏற்பெயர் கொண்ட திராவிட தலைவர் துரைமுருகன் திமுகவிற்குள் வந்ததே காங்கிரசால்தான் என்றால் ஆச்சரியமாக இருக்கும் அதாவது இவர் ஃபோர்த் ஃபார்ம் படித்துக் கொண்டிருந்த போது ஊரில் திருவிழா நடைபெற்றது முழுக்க காங்கிரஸ் கட்சியினரே நாடெங்கும் இருந்த காலகட்டம் அது அச்சூழல் இரண்டு பேர் யதார்த்தமாக கருப்பச் சட்டையோடு திருவிழாவுக்கு வந்துவிட்டார்கள் அதை கண்டதும் அங்கு குழுமியிருந்த காங்கிரஸ் இளைஞர்கள் கருப்பு சட்டையை தீகா மற்றும் திமுக பிரதிநிதிகள் என்று முடிவெடுத்து அவ்விருவரையும் பிடித்து சட்டையை காற்ற வைத்து அதை சாலையில் போட்டு தீ வைத்து கொளுத்தி கூச்சல் போட்டார்கள் அதை விழாவுக்கு வந்தபோது நேரில் கண்ட துரைமுருகன் வெகுண்டெழுந்து மறுநாளே சத்தியவாணி முத்துவை அழைத்து வந்து திமுக கழக கிளை ஒன்றை தன் ஊரில் துவங்கி அதன் செயலாளரானார் இந்த சம்பவம் குறித்து பின்னாளில் நினவுகூர்ந்த துரைமுருகன் நான் திமுகவில் சேர்ந்தபோது என்னை மிகவும் கவர்ந்த பேச்சாளர் என்றால் அது தான் அதற்கு காரணம் அவர்தான் என் பாலிய வயதில் எங்கள் கிராம எல்லையில் ஒரு கூட்டத்தின் போது திராவிட நாடு குறித்து எளிமையாக பேசி ஈர்த்து விட்டார் அவர் பேசியதை கேட்டால் எப்படியாவது திராவிட நாடு பெற்றிட வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் இயங்க வைத்துவிடும் அவரது பேச்சு என்றும் குறிப்பிட்டிருந்தார் அப்படி நெடுஞ்செழியின் பேசியதையும் பல்வேறு துண்டு பிரசுர குறிப்புகளையும் வைத்து பள்ளி மாணவர்களிடையே பேசி பேசியே வளர்ந்த துரைமுருகன் மேற்படிப்பிற்காக சென்னை வந்தார் அந்த சூழ்நிலையில் பச்சையப்பா கல்லூரியில் நடந்த ஒரு விழாவுக்கு எம்ஜிஆர் வந்திருந்தார் அந்நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றிய துரைமுருகன் பேச்சை வெகுவாக ரசித்த எம்ஜிஆர் இவரை அருகே அழைத்து பெயர் படிப்பு போன்றவற்றை கேட்டு தெரிந்து பாராட்டிவிட்டு போனார் இதையடுத்து விடுமுறை நாளில் வேலூர் ஏரியாவில் நடந்த ஒரு கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த எம்ஜிஆர் துரைமுருகனை கண்டு கட்டிப்பிடித்து நலம் விசாரித்தார் கூடவே எம்ஜிஆர் தான் அதே கூட்டத்துக்கு தன்னோடு வந்த கருணாநிதியை துரைமுருகனுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு படிக்கிற வயசுல இப்படி கட்சி பார்க்க பார்க்கக்கூடாது எங்கே அவன் அப்பா என்று அழைத்து வர சொல்லி அவரிடம் துரை என்னமை எம் பையன் அவன் படிப்பு செலவை நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லி பச்சையப்பன் கல்லூரியின் மீதான இரண்டான செலவினையும் எம்ஜிஆர் தான் ஏற்றுக்கொண்டு படிக்க வைத்தார் கூடவே இவரை சென்னை கல்லூரி மாணவர்களுக்கான தலைவர் பதவிக்கு போட்டியிட செய்து பணமெல்லாம் செலவு செய்து ஜெயிக்க வைத்ததும் எம்ஜிஆர் தான் இப்படி எம்ஜிஆர் தயவால் படித்தாலும் கலைஞர் ஆதரவில் புத்திசாலித்தனத்தை மெருகேற்றிக் கொண்டிருந்தார் துரைமுருகன் இத்தனைக்கும் எம்ஜிஆர் மூலம் அறிமுகமான கருணாநிதியை முதன்முறையாக தனியாக சந்தித்த போதே கலைஞரிடம் ஏடாகூடமாக பேசினாராம் துரைமுருகன் அதாவது லா காலேஜ் நிகழ்ச்சி ஒன்றுக்கு கருணாநிதியை அழைக்க அவர் வீட்டுக்கு போய் தேதி கேட்டபோது ஐயோ நான் ரொம்ப பிஸி என்று சொன்னாராம் நிஜமாகவே ஏகப்பட்ட படங்களில் வசனம் எழுதுவதற்கே அந்த நேரத்தில் நேரமில்லாதபோது அவரிடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் வந்துதான் ஆகணும் என்று வம்படியாக பேசி சட்டக்கல்லூருக்கு அழைத்து சென்றாராம் அப்படி அழைத்து செல்ல சென்ற போது கருணாநிதி துரைமுருகனிடம் பேச்சு கொடுத்து துரைமுருகனின் படிப்பு ஆர்வத்தை கண்டு மகிழ்ந்து படிக்க வேண்டிய நூல்களை பரிந்துரை செய்வாராம் துரைமுருகனும் கருணாநிதி சொன்ன நூல்களை உடனடியாக படித்து மறுநாள் அல்லது அதே வாரத்தில் மதிப்புரை பாணியில் சொல்வதை கேட்டு கருணாநிதி பெருமிதப்படுவாராம் கருணாநிதியுடனான அந்த நாள் குறித்து துரைமுருகன் ஒரு பேட்டியின் போது அவருக்கும் எனக்கும் பதினைந்து வயது வித்தியாசம் அந்த வகையில் அடுத்தடுத்த தலைமுறையினர் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதில் பெரிய ஆர்வம் அவருக்கு உண்டு அப்படித்தான் ஒரு கல்லூரி மாணவனாக நான் அவர் வீட்டுக்குள் போனேன் அப்போதைய இலசுகள் மனநிலை அவர்களிடம் எதை எப்படி சொன்னால் எப்படி ரியாக்ட் செய்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் என் வழியாக அறிந்து கொள்வார் கூடவே என் தகுதியை சட்டை செய்யாமல் கட்சிக்குள் அடுத்தடுத்த மட்டங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன தேசிய அரசியல் எப்படி போகிறது புதிதாக என்ன நாவல் வந்திருக்கிறது புதிதாக வந்த சினிமாவில் இது நன்றாக இருக்கிறது இப்படி எது பற்றியும் பேசுவோம் வரையறையெல்லாம் கிடையாது அவர் அதிகமாக எதை பேசுவார் என்றால் இயக்கம் கடந்து வந்த பாதையை பேசுவார் வெளியூர் பயணங்கள் என்றால் வண்டி ஒவ்வொரு ஊரை தாண்டும் போதும் அந்தந்த ஊர் முன்னோடிகள் அவர்களுடைய தியாகங்களை எல்லாம் சொல்வார் அடுத்தடுத்த தலைமுறையினரிடம் கட்சி வரலாற்றை கடத்திவிட வேண்டும் என்பதில் எப்போதும் அக்கறையோடு இருப்பார் என்று குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே துரைமுருகனுக்கு நடிப்பில் ஆர்வம் இருப்பதை புரிந்து கொண்டு டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சவை அழைத்து இவனுக்கு மேக்கப் டெஸ்ட் போட்டு தேர்வானா என்று பாருங்கள் என்றார் அதையடுத்து ஏவிஎம்மில் மேக்கப் போட்டு கேமரா ஷாட்டில் துரைமுருகனை பார்த்து ஓகே சொல்லப்பட்டவரை காக்கும் கரங்கள் என்னும் படத்தில் மெயின் ஹீரோவாக நடிக்க வைக்க ஆயத்தமானார் ஆனால் சினிமா சான்ஸ் என்பதுதான் யாருக்கு ஏன் வருகிறது என்பது மட்டுமின்றி யாருக்கு ஏன் இல்லாமல் போனது என்பதும் ஊடக மந்திரமாயிற்றே காக்கும் கரங்கள் படம் இவருக்கு பதிலாக சிவகுமார் நடிப்பில் தயாராகி ரிலீஸ் ஆனது தொடர்ந்து சில முயற்சிகளும் நடந்த நிலையில் எம்ஜிஆர் தலையிட்டு உனக்கு சினிமா லாய்க்கப்படாது என்று கண்டிப்போடு கூறி திசை திருப்பி விட்டார் பின்னர் அண்ணா மறைவுக்கு பின்னர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் பிணக்கு ஏற்பட்ட பின்னர் துரைமுருகன் கருணாநிதியின் மாறிப் மாறிப்போனார் இது குறித்து கேட்டபோது ஒரு நிகழ்ச்சிக்கு பச்சையப்பா கல்லூரிக்கு வந்திருந்த எம்ஜிஆருக்கு என் பேச்சும் துடிப்பும் பிடித்து விட்டது நெருக்கமாகிவிட்டேன் அவர்தான் இன்னொரு நிகழ்வில் கலைஞரிடம் என்னை அறிமுகப்படுத்தினார் என்பதெல்லாம் வாஸ்தவம் தான் முதல்வரான பின்பு கூட உனக்கு என்ன வேண்டும் கேள் நீ இங்கே வந்துவிடு என்று கூப்பிட்டிருக்கிறார் ஆனால் அண்ணாவை பார்த்து கட்சிக்கு நான் கவர்ச்சிக்கும் ஆளுமைக்கும் வித்தியாசம் தெரியுமில்லையா அண்ணாவுக்கு பின் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் என்றால் அது கலைஞர்தான் அவருடைய ஆளுமையையும் பன்முகத்தன்மையையும் யாரோடும் ஒப்பிடவே முடியாது எம்ஜிஆர் ஆண்டால் என்ன ஜெயலலிதா ஆண்டால் என்ன அப்போது கூட எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய ஆட்சியின் முக்கியமான போக்குகளை இவர்தானே தீர்மானித்தார் ஜனநாயகம் கட்சிக்குள் யாருமே அசைக்க முடியாத இடம் கலைஞருடையது அவர் நினைத்தால் ஒரு சர்வாதிகாரியாக கூட நடந்து கொள்ளலாம் பல கட்சிகள் இராணுவ கட்டுப்பாடு என்று வெளியே தம்பட்டம் அடித்துக் கொள்வது அப்படிப்பட்ட எதேச்சாதிகாரத்தை தான் ஆனால் கலைஞர் ஜனநாயகவாதி கட்சிங்கிறது குடும்ப மாதிரிதாயா அரசியலுக்கு வர்றவன் சமூகத்துக்காக தன்னோட வாழ்க்கையே ஒரு பகுதியை தரான் அதிகாரத்தோட எந்த புழக்கமும் இல்லாத சமூகங்களிலிருந்து வரான் தப்பாக நடந்துகிட்டா கூப்பிட்டு திருத்தணும் மேம்படுத்தணும் ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கவே கூடாது என்று சொல்வார் தவறு பெரிதாக இருந்தால் தண்டிப்பார் மன்னிக்கவும் செய்வார் எந்த காலகட்டத்திலும் சாமானிய தொண்டர்கள் அவரை சந்திக்க முடியும் அப்படியாப்பட்ட பட்ட ஆளுமையோடு தொடரவே நான் விரும்பினேன் என்று சொன்னார் துரைமுருகன் இதன் பின்னர் கருணாநிதியின் பாதத்தை பின்பற்றிய துரைமுருகன் இல்லாமல் கருணாநிதி எந்த கட்சி நிகழ்ச்சிக்கும் போவதில்லை என்றாகிவிட்டது கருணாநிதிக்கு பூஸ்டே துரைமுருகனின் உரையாடல்கள்தான் என்றாகி போனது மனசு கனமாகி போகும் போதெல்லாம் துரைமுருகனோடு மெரினா பீச்சு போய் இரண்டு மணி நேரம் அமர்ந்து அரட்டை எடுத்து விட்டு வந்தால் கருணாநிதி மனசு லேசாகி விடுமாம் இதை பற்றி துரைமுருகனிடம் கேட்டபோது நான் புத்தகங்களை மேம்போக்காக வாசிப்பவன் இல்லை படித்ததை நினைவில் வைத்துக் கொள்பவன் அந்த வகையில் கலைஞரின் அத்தனை கவிதைகளும் எனக்கு மனப்பாடும் அதுவும் கலைஞரின் கவிதைகளை அவரிடமே பலமுறை என் திறனாய்வோடு சொல்வது அவருக்கு பிடிக்கும் நாடக கலை பிரியரான கலைஞருக்கு அவர் படைப்பு எப்போது கேட்டாலும் முழு உணர்வோடு சொல்வதால் அவர் மனசு லேசாகிவிடும் அவர் நாத்திகவாதி என்றாலும் புராண கதைகள் பற்றியும் அதில் உள்ள தமிழ் சில்லாடல் குறித்தும் பல ரயில் பயணங்களில் தூங்காமல் விடிய விடிய பேசிக்கொண்டே போவோம் என்றார் அப்படியாப்பட்ட கருணாநிதி மறைவுக்குப் பின்னர் ஸ்டாலினை தலைவராக ஏற்ற செயல்பட்டாலும் இன்றளவும் அரசியலை பக்காவாக மெயின்டைன் பண்ணி கொண்டு மீடியாக்கள் எப்போது தொடர்பு கொண்டாலும் ஜஸ்ட் லைக் தட் ஆன்சர் செய்துவிட்டு தன் மகனையும் எம்பி ஆக்கி ஆல் இந்தியா அளவிலான பாலிடிக்ஸில் ட்ரைனிங் கொடுத்தபடி ஆல்ரவுண்டராக வலம் வரும் துரைமுருகனிடம் அரசியலையும் தாண்டி எல்லோரும் கற்றுக்கொள்ள சில விஷயங்கள் இருக்கிறது என்பதுதான் அப்பட்டமான உண்மை